முழுஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிப்படாமல் இருக்க திருவாரூர் மாவட்டத்தில் நடமாடும் காய்கறி பழங்கள் விற்பனை தொடக்கம். கொரோனா தொற்று மேலும் அதிகரித்து வருவதால் தமிழக அரசு ஒரு வாரம் முழுஊரடங்கு அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான காய்கறி மற்றும் பழங்கள், விவசாயிகள் விளைவித்த விளைபொருட்களை கொள்முதல் செய்து அனைத்து வட்டார பகுதிகளுக்கும் விற்பனை செய்ய நடமாடும் வாகனம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாந்தா உத்தரவின் பேரில் திருவாரூர் வட்டார தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக நடமாடும் வாகனங்களில் காய்கறி பழங்கள் விற்பனை செய்ய அனுமதி சான்று அளித்தனர். மேலும் நடமாடும் வாகனங்களில் விற்பனை செய்யும் வியாபாரிகள் வசம் தொற்று பரவாமல் இருக்க ₹100, ₹50 பேக்கேஜ் மற்றும் விற்பனை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவாரூர், நன்னிலம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, கூத்தாநல்லூர் ஊராட்சி பகுதிகளுக்கு விற்பனை செய்ய 100 மினி வேன்களுக்கு தோட்டக்கலை உதவி இயக்குநர் முகமது சாதிக் அனுமதி சான்று வழங்கி கொரோனா நடைமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய அறிவுறுத்தினார். தொடர்ந்து விற்பனை செய்யும் பணிகளை ஆய்வு செய்து கண்காணிக்கப்படும். கொரோனா விதிமுறைகளை மீறி விற்பனை செய்பவரின் அனுமதி சான்று ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார். இதில் தோட்டக்கலை உதவி இயக்குநர் முகமது சாதிக், தோட்டக்கலை உதவி அலுவலர் புலவேந்திரன், குணசேகரன், விநாயகமூர்த்தி, நடமாடும் காய்கறி பழங்கள் விற்பனை வாகனங்களுக்கு அனுமதி சான்று வழங்கி கண்காணிப்பு பணியை தொடங்கி வைத்தனர்.